பெற்றோர்களுக்கு வணக்கம். எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்ன்ற பெற்றோர்களின் கேள்விக்கு, நம்ம கால்சியம் ரிச் ஃபுட் நம்ம சாப்பிடணும், அது மட்டும் போதாது, அந்த கால்சியம் உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகணும்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு சில மெக்னீஷியம் போன்ற விட்டமின் டி போன்ற சத்துக்கள் தேவைன்றதை பார்த்தோம். அப்போ மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன உணவுகள்லாம் இருக்குது, அப்போ இந்த மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் நம்ம எப்படி சாப்பிட்றது, அதெல்லாம் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக கீரை மிகச்சிறந்த கால்சியமும் மெக்னீசியமும் இணைந்த ஒரு உணவு. பெரும்பாலுமே கால்சியம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் மெக்னீசியமும் அந்த உணவுகளில் இருக்கிறது. நம்ம பார்க்கும்போதே அந்த கால்சியம் மெக்னீசியம் எந்த அளவுக்கு இரண்டரை கலந்து இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு 400 to 500 mg மெக்னீசியம் தேவை. அப்போ இந்த மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீரை, கோதுமை, பாதாம், கருப்பு பீன்ஸு, அது மட்டும் இல்லை முந்திரி, இந்த பருப்பு வகைகள், டார்க் சாக்லேட்டு, அந்த உலர்ந்த அத்தி, பூசணி விதை, சுரைக்காய், இந்த பழுப்பு அரிசிகள், பசலைக்கீரை, இது போன்ற உணவுகள் எல்லாம் அந்த மெக்னீசியம்ங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ சராசரியாக நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 450 to 500 mg மெக்னீசியம் தேவைன்றதை பார்த்தோம். அந்த குழந்தைகளுக்கு அப்போ ஒரு நாளைக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு 2 பாதாம், முந்தைய நாளே ஊற வைத்த இந்த பாதாம் பருப்பை தோல் நீக்கி அந்த பாதாம் பருப்போடு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம மென்று கொடுக்கணும். ஏன்னா 1 ounce 28 gram பாதாம்லேயே 80 mg நமக்கு மெக்னீசியம் சத்து கிடைக்கும். ஓகே, காலையில் பாதாம் சாப்பிட்டாச்சு சார், மார்னிங் என்ன பண்ணுறது, மார்னிங் ஃபுட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் நல்ல முழு கோதுமையை வாங்கி அதிலிருந்து நம்ம தோசையோ அந்த கோதுமையில் உள்ள ஒரு காலை உணவாக இந்த கஞ்சியோ அந்த கோதுமை ராகி உப்புமாவோ கிண்டி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அதில் 100 gram கோதுமையில் 167 mg மெக்னீசியம் கிடைக்கும். மதிய உணவில் கட்டாயமாக கீரை, கீரையும் நல்ல நெய்யோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பழக்கினீங்கன்னா அற்புதமாக 100 mg நம்ம மெக்னீசியம் அந்த 1 cup கீரையிலேயே நமக்கு கிடைச்சிரும். பீன்ஸு, கருப்பு பீன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதில் அபரிமிதமான அளவுக்கு மெக்னீசியம் இருக்குது. ஒரு 1/2 cup கருப்பு பீன்ஸில் நம்ம வந்து மதிய உணவில் சைடிஷாக வச்சாலே 75 mg நமக்கு அந்த மெக்னீசியமானது நம்ம உடலில் கிடைக்கும். அப்போது இயல்பாகவே நம்ம உடம்புல எவ்வளோ சார் அந்த மெக்னீசியம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒருத்தருடைய உடலில் 25 to 30 gram மெக்னீசியம் இருக்கும். அதில் பாதி மெக்னீசியம் எதில் இருக்குது, போனில் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் எதற்காக நம்ம சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல விட்டமின் டி, சூரிய ஒளியிலிருந்து அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் விட்டமின் டி. விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியமே உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகும். ஆனால் இந்த மெக்னீசியம் இருந்தால் மட்டும்தான் அந்த விட்டமின் டியை கூட ஒரு ஆக்டிவாக மாற்றும். அப்போ விட்டமின் கே எடுத்துக்கோங்க, சிலிக்கா அண்ட் கால்சியம் இந்த சதை எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கு, அந்த கார்போஹைட்ரேட் புரோட்டீன்லாம் நம்ம உடம்புல டைஜஷன் ஆகிறதுக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏ உற்பத்தி ஆகிறதுக்கு, இந்த செரட்டோனின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆரோக்கியம் தருகின்ற மூளையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்களுடைய உற்பத்திக்கு, இன்னும் எந்த வகையில் பார்த்தாலும் உடலினுடைய அன்றாட ஒரு உற்சாகத்திற்கும் ஒரு புத்துணர்ச்சிக்கும் மூளையின் நினைவாற்றலுக்கும் எலும்புகள் நரம்புகளை பலப்படுத்துவதற்கும் அவசியமான ஒரு சத்துன்னு பார்த்தா அது மெக்னீசியம் நிறைந்த அந்த உணவுகள் தான். அதனால தாராளமாக அந்த குழந்தைகளுக்கு நாம் இப்போ இயல்பிலிருந்தே இந்த கீரைகள், இந்த முளைகட்டிய அந்த கோதுமை, இந்த ஊற வைத்த பாதாம், கருப்பு பீன்ஸ் போன்ற ஒரு உணவுகளை கொடுத்து அந்த குழந்தைகளினுடைய உடலின் ஆரோக்கியத்தை நம்ம உறுதி செய்யணும். சார் என்ன சார் சைவமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, அசைவத்தில் கால்சியமும் இல்லையா, மெக்னீசியமே இல்லையா, எல்லாமே இருக்குதுங்க, தாராளமாக கொடுக்கலாம். அதிகமான புளிப்பு, அதிகமான உப்பு, அதிகமான காரம் வந்து சேர்த்தா மட்டும்தான் அந்த அசைவ உணவுகள் வந்து ருசியாக இருக்கும். அதனால அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நாம் சேர்க்கக்கூடிய மசாலாவிலேயே நிறைய முழுமையாக உட்கிரகிக்க முடியாமல் போயிடுறதுனால வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் இந்த மாதிரியான அசைவ சூப்புகளை கூட வைத்து கொடுக்கலாம். ஆட்டுக்கால் சூப் ரொம்ப நல்லது, ரொம்ப சூடு அதிகம் இல்லாத குழந்தைகளுக்கு நண்டு சூப் நல்லது. அதனால கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கால்சியம் மட்டுமல்ல மெக்னீசியம் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக அந்த கொள்ளு இருந்துட்டுருக்குது. அதில் மீன் சாப்பிடலாம், கடல் மீனில் அற்புதமான அளவுக்கு நமக்கு வந்து கால்சியம் மெக்னீசியம் எல்லாமே கிடைச்சிட்ருக்கு. அப்போ இந்த மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் என்ற அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து அன்றாடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு குழந்தைகளினுடைய எலும்புகள், நரம்புகள், மூளையின் செயல்பாடு,
உற்சாகம், புத்துணர்ச்சி போன்ற அனைத்து ஆற்றல்களும் நிரம்ப கிடைக்கின்றதுனால இந்த உணவுகளை அன்றாடம் நாம் சேர்த்துக்கொள்வோம். குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உறுதி செய்வோம். என்றும் நலமுடன் வாழ அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். வாழ்க நலமுடன்.